வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் லைக்கான கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி. இது வந்து பொரியலாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். முட்டை மீன் வச்சுட்டு பொடிமாஸ் பண்ணியிருக்கோம். மீனை வந்து ஒரு அரை கிலோ அளவு மீன் எடுத்தாச்சு. எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பிசறி வச்சாச்சு. அதை வந்து இப்படி இட்லி தட்டில் வேக வச்சு வச்சுக்கலாம். இது வேகிற டைமு 2 நிமிஷம் போதும். மீனோட அளவு அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 நிமிஷம் போல் சேர்த்து வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா நல்லா ரொம்ப இதாக போயிடும், வெந்தது அதிகமாக வெந்துடும். இதுதான் 2 நிமிஷம் கரெக்டாக ஆவி பிடிச்சி வெந்தோடனே எடுத்து விட்டுருங்க. எடுத்துகிட்டு இப்படி ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம முள் இல்லாமல் எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து முள் இல்லாத மீனாக இருந்தது அப்படின்னா நல்லது. முள் இருக்குது அப்படின்னா முள் இல்லாமல் பார்த்து இந்த போல் எடுத்துகிட்டு பிச்சு போட்டுருங்க. ஏன்னா இதை வந்து நம்ம குழந்தைங்க பெரியவங்க சாப்பிடையிலும் ரொம்ப சின்னதாக முள் இருந்ததுன்னா தொண்டையில் மாட்டிக்க சான்சஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கையில் முள் இல்லாமல் எடுத்து கவனமாக கொடுங்க. அவங்களையே சாப்பிட சொல்லி கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த போல் பண்ணுறதுனால நம்மளையும் மீறி ஏதாவது ஒரு சின்ன முள் மாட்டுச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கையில் நீங்கள் பக்கத்தில் இருந்து கவனமாக கொடுங்க. அவ்வளோதான். இதே போல் எல்லாத்தையும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு எல்லாமே தெரியும், மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதே போல் இதில் வந்து இரும்புச்சத்து நிறைய இருக்கிறனால வளர்ற குழந்தைங்களுக்கு, கருவில் இருக்க குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே நன்மை தரும். அதே போல் இதில் ஒமேகா 3 நிறையா இருக்கிறனால இதயத்துக்கும் மூளைக்கும் ரொம்பவே நன்மை தரும். இதில் வந்து விட்டமின் டி இருக்கிறனால நம்மளோட எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இதில் கால்சியம் இருக்கிறனால எலும்புக்கு பல்லுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரென்த். அதே போல கண்ணு சம்பந்தமா இருக்க விட்டமின் ஏல நிறைய இருக்கு. கண்ணு சம்பந்தமா கண்ணுக்கு ஆரோக்கியத்துக்கு தரும், ரொம்பவே நன்மை தரும். அதனால இதை அப்படியே உப்பிச்சு போட்டது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசா கட் பண்ணிட்டு இந்த போல எண்ணெயில உள்ள சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். மீன் வந்துட்டு நீங்க எப்ப சாப்பிட்டாலும் நல்லாவே செரிமானம் ஆயிரும் உங்களுக்கு. கூட 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணது. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சரி, இல்லை லைட்டாக சாப்பிட்டாலும் சரி, சீக்கிரமாகவே செரிமானம் ஆயிரும். செரிமான சக்தி இதில் அதிகம். அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்க வேணாம். தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தானே நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ஸோ காரத்துக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம உதுத்து விட்ட மீனை சேர்த்துக்கலாம். இதில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்துட்டு நிறைய மீன் சாப்பிடணும். அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே நன்மை தரும். ஏன்னா இதில் வந்துட்டு கருவில் இருக்க குழந்தைக்கு வந்துட்டு மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நன்மை தரும். டாக்டர் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபுல்லாகவே மீனை வந்துட்டு பொறிச்சு சாப்பிட்றது, குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்டாலும் இப்படி நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு முட்டை ஒன்று உடச்சி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இன்னொரு முட்டை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம். இல்லை முட்டை ஃப்ளேவர் மீனோட சேர்த்து சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த வாசனை பிடிக்கல அப்படின்னா முட்டையை ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் மேலே தூவிக்கோங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்துட்டு இந்த போல் பண்ணி சாப்பிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவங்க உடம்புக்கு இதில் உள்ள நன்மைகள் அப்படியே முழுமையாக போய் சேரும், அவங்களுக்கும் அவங்க குட்டி குழந்தைக்கும். ஸோ அதனால் இப்போ தவறாமல் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் உங்கள் உணவில் மீன் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கனால நம்ம உடம்புக்கு மீன் ரொம்பவே நன்மை தரும். ஸோ ஈஸியாக இருக்க இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.